ஒடிசாவில் அரசாங்கத்தை மாபியா கும்பல் நடத்துவதாகவும் மக்கள் பிரதிநிதிகள் நடத்தவில்லை என்றும் ராகுல் குற்றம் சாட்டினார் ஒடிசா மாநிலத்தில் திங்களன்று நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் பேசினார் கோராபுத் மாவட்டத்தில் அவர் பேசும்போது பழங்குடியினர் நலனுக்காக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை மத்திய அரசு அனுப்பிய போதும் அது முறையாக அவர்களை சென்றடையவில்லை என்றும் நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா தளம் அரசு மத்திய அரசின் நிதியை வேறு திட்டங்களுக்கு மாற்றி தனக்கு புகழ் தேடிக் கொள்வதாகவும் குறை கூறினார் ஒடிசாவில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள சுரங்க வளத்தை மாஃபியா கும்பல் கொள்ளையடிப்பதாகவும் அதனால் ஏழை மக்களுக்கு எந்த பலனும் இல்லை என்று குற்றம் சாட்டிய ராகுல் சுரங்கங்கள் சுரண்டப்படுவது மாநில அரசுக்கு தெரிந்தே நடப்பதாகவும் ஒடிசாவில் அரசை நடத்துவது மக்கள் பிரதிநிதிகள் அல்ல என்றும் சுரங்க மாஃபியா கும்பல்தான் ஆட்சி செய்கிறது என்றும் குற்றம் சாட்டினார் எந்த இழப்பீடும் தராமல் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்களை பிஜு ஜனதா தள அரசு அப்புறப்படுத்துவதாக குறை கூறிய ராகுல் ஏழைகளின் நலன் காக்க காங்கிரஸ் போராடும் உறுதியளித்தார் ஒடிசாவில் உணவு பாதுகாப்பு சட்டத்தை செயல்படுத்தாததன் மூலம் மக்கள் நலனை முதல்வர் நவீன் பட்நாயக் புறக்கணிப்பதாகவும் ராகுல் குறை கூறினார்